Lotus Creations. இந்த வீடியோல ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் ரவையை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 50 கிராம் அரிசி மாவு, 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, சமையல் உப்பு சோடா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி நைஸா தண்ணி மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா பொன்னரமா வதக்கி கரைச்சி வச்சுருக்க மாவில் ஊற்றிடுங்க. போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு தண்ணி ஆக்கிடணும். ரவா தோசைக்கு தண்ணியாக ஊற்றி தான் விடணும். தோசை தேய்ச்சி விடக்கூடாது. தேய்ச்சி விட்டு மந்தமாயிரும். இப்படி ஊற்றி தான் விடணும். நைஸாக தண்ணியாக கரைச்சி தன் மாவை. இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. லாக்டவுன் டயத்தில் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எந்த எவ்வளோக்கு நைஸாக வந்திருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.